Hi, hello and welcome to Karur Classic Kitchen. இன்னைக்கு நம்ம ராகி மாவு வச்சு ஒரு ரவா தோசை செய்யலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராகி ரவா தோசைக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 100 கிராம் அளவுக்கு ராகி மாவு முதல்ல எடுத்துக்கோங்க. அது கூட 1 கப் பச்சரிசி மாவு, இதுவும் 100 கிராம். கூடவே 1/2 கப் அளவுக்கு ரவை, இது 50 கிராம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பொடியாக அரிஞ்சு வச்ச கறிவேப்பிலை, பொடியாக அரிஞ்சு வச்ச கொத்தமல்லித்தழை, ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ண பெப்பர், வேணுன்னா நீங்கள் மிளகை வந்து முழுசாகவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நல்லா பொடி பண்ணியும் போட்டுக்கலாம். கூட தேவையான அளவு உப்பு. எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இது கூட நான் இன்றைக்கி மோர் எடுத்து கலந்துக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு மோர் ஊற்றிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எண்ணெய் சேர்த்து மாவில் கலந்து வைக்கும்போது தோசை கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும், அதுக்காகத்தான் மாவில் எண்ணெய் கலக்கிறது. இப்போ இது கூட நான் இன்றைக்கி 2-3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மாவு கரைச்சி பாருங்கள், ரொம்ப திக்காக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. மாவு எப்போவுமே தண்ணி பதத்தில் இருக்கணும், எடுத்து ஊற்றும் போது தண்ணியாட்டம் இருக்கணும். எல்லாம் போட்டு கலந்தாச்சு. இதை வந்து 1/2 மணி நேரம் ஊற வைங்க. நம்ம மோர் ஊற்றிருக்கிறதுனால 1/2 மணி நேரம் ஊற வைக்கும்போது மாவு நல்லா புளிச்சுக்கும், போட்டிருக்க ரவையும் நல்லா ஊறி வந்துடும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது கூட நான் இன்றைக்கி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயத்தை நீங்கள் முதல்லே சேர்த்தாமல் இப்போ ஊற்றும் போது சேர்த்துனீங்கன்னா தோசை எடுக்கும்போது கிறிஸ்பியாக இருக்கும், அந்த வெங்காயத்தோட க்ரன்ச்சினஸ் இருக்கும். அதனால தான் நான் கடைசியாக வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுன்னா சேர்த்திக்கலாம். கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும்போது தான் ஊற்றினோடனே இந்த மாதிரி ரவா தோசை ஓட்ட ஓட்டையாக வரும். கல் சூடு பத்தலைனா இந்த மாதிரி வராமல் மாவு அங்கங்கே அப்படியே தேங்கி நின்றுக்கும். கலர் மாறினோடனே திருப்பி போட்டு 1-5 செகண்ட் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் வச்சு எடுங்க. நமக்கு சீக்கிரத்துலேயே நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான ராகி ரவா தோசை ரெடி. கிறிஸ்பியான ராகி ரவா தோசை ஈஸியாக ரெடி பண்ணியாச்சுங்க. இதுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார், தக்காளி வதக்கிறது, இது எல்லாமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அது கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாகவே ராகியில் கால்சியம், பாஸ்பரஸ், அயன் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி ராகி ரவா தோசைக்கான நியூட்ரிட்டிவ் வேல்யூ இங்கே கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கரூர் கிளாசிக் கிச்சன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.